ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தோத்து போயிட்டாரு, சந்திரபாபு நாயுடு பார்த்தியில ஜெயிக்க வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விடயம். இன்னைக்கு இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக உருமாறி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இந்த வெற்றி ஆந்திராவுக்கான வெற்றி அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக மோடி மாறி இருக்கிறார்னா ஆந்திராவில் ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்குல்ல, அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடுதல் தான் இது. அந்த வகையில் நம்ம தேடி போய் பார்த்தப்போ ஜெகன்மோகன் ரெட்டி தோத்ததுக்கான காரணங்களும் சந்திரபாபு நாயுடு ஜெயித்ததுக்கான காரணங்களும் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. முதலாவது இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ராஜசேகர் ரெட்டி அப்படிங்கிற பெரிய ஜாம்பவான், காங்கிரஸில் எனக்கு முதல்வர் சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன உடனே தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கோடு வளம் வந்த நபர் தான் இந்த ராஜசேகர் ரெட்டி. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி 2014 பெரிய லெவலில் அவரை யாரும் கண்டுக்கலை, ஆனால் 2019 ஒரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு 150 சீட்டுக்கு மேலே அள்ளி கொடுத்தாங்க மக்கள். ஆனால் இவர் பண்ண வேலை என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சந்திரபாபு நாயுடு காணாமலே போயிட்டாருப்பா, லிஸ்ட்லேயே அவர் கிடையாது அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அப்படிங்கிற ஒரு லேடியை உள்ளே இறக்குச்சு காங்கிரஸ். இவங்க யாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கச்சி. சொந்த தங்கச்சியை வச்சே காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்ணிய ஒரு நிகழ்வாக முதல் அத்தரத்தை பார்க்குறாங்க. இந்த கர்ணன் கர்ணன் சொல்லிட்டு மகாபாரதத்தில் அது ஒரு கற்பனை கதைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிஜமாகவே இதெல்லாம் கற்பனையாக மாற்ற முடியுமா, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததுதாயா அப்படிங்கிற சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த கர்ணனை வீழ்த்துறதுக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஒரு 5 விதமான அம்புகளை வச்சுருப்பார், அர்ஜுனனை வச்சுருப்பாரு, குந்தியை வச்சுருப்பாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நபர்கள்லாம் வந்து அப்படியே காட்சிப்படுத்துவாங்க. இப்படித்தான் வந்து கர்ணனை கொலை செஞ்சேன். அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டியை எப்படியெல்லாம் வீழ்த்தினாங்க அப்படிங்கிறதுல முதல் அம்பு தான் தன்னுடைய தங்கச்சியை வச்சே காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை காலி பண்ணிச்சு. ஷர்மிளாவினுடைய பேச்சை எல்லாரும் ரசிக்க ஆரம்பித்தாங்க. தெலுங்கானாலையும் சரி ஆந்திராலையும் ஷர்மிளாவுக்கு பெரிய அளவிலான மரியாதை. அதனால் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை காலி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய தலைவர் போஸ்டிங்கை ஷர்மிளாவுக்கு கொடுத்தாங்க. முதல் அத்திரம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக ஆச்சு. ரெண்டாவது 15 லட்சம் கோடி ரூபாய் ஆந்திராவில் கடன் இருக்குங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் பெருக்கணும். அந்த வேலையை ஜெகன் செய்யாமல் உங்களுக்கு மக்களுக்கு ஃப்ரீயாக வந்து சில பல ஸ்கீம்லாம் தரேன், எப்படி நம்ம ஊரில் மிக்சியும் கிரைண்டரும் ஃபேனும் கொடுத்தாங்களோ டிவி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் அது செஞ்சால் சக்ஸஸ் ஆச்சு. பட் ஆந்திராவில் அப்படிப்பட்ட வாய்ப்பு அந்த மக்கள் வந்து எதிர்பார்க்கல, உழைக்க வாய்ப்பு கிட்டான். பட் ஜெகன்மோகன் கொடுத்தது என்ன தெரியுமா, தமிழ்நாடு மாதிரியே ஃபாலோ பண்ணி மொத்தமாக நவ ரத்னாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவித்து 2,75,00,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை பூரா கொண்டு வந்தார். இது எல்லாமே நலத்திட்ட உதவிகள், மக்களுக்காக தானே கொடுத்தேன் மக்களுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் மின்சார கட்டணத்தை ஏற்றினார், பஸ்ஸு கட்டணத்தை ஏற்றினார், குப்பை வரி ஏற்றினார், வீட்டு வரியை ஏற்றினார். இப்படி வரிகள் எல்லாத்தையும் மக்கள் மேலே சுமத்திட்டு நான் இலவசமாக இதெல்லாம் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லும்போது மக்கள் அதை ஏற்றுக்கலை. ரெண்டாவது அம்பு ரைட்டா. மூணாவது வேட்பாளர் பட்டியலில் அவர் செலக்ட் பண்ண விதம் அப்படிங்கிறது பெரிய 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 நெகட்டிவ் ஃபீட்பேக் அவருக்கு கொடுத்துருக்கு. மொத்தமாக 14 சிட்டிங் எம்பிஸை தூக்கிட்டார். ஸோ ஒரு எம்பி எப்படின்னா அந்த எம்பிக்கு கீழே 6 சட்டமன்ற தொகுதி, அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் அந்த எம்பி எவ்வளோ செல்வாக்கு படைத்தவங்களாக இருப்பாங்க. அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கோங்கிற ஒரே காரணத்தினால 14 சிட்டிங் எம்பிஸை தூக்கியிருக்காரு. இவர் என்ன ஜெயலலிதாவா, இவரே இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசு பதவியில் இருக்கோம், அதாவது நான் தான் சிஎம் அப்படிங்கிற நினப்பில் 14 சிட்டிங் எம்பிஸை தூக்கினார். இது மட்டும் கிடையாது, ஒருங்கிணைந்த தேர்தல் எப்படி நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒருங்கே ஆந்திராவில் நடக்கும்போது சிட்டிங் எம்எல்ஏஸில் 37 எம்எல்ஏ கேண்டிடேட்டை தூக்கினார்.
புதுசாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த வேட்பாளர்கள் யாருமே மக்கள் மத்தியில் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களாக இருந்தார். இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக். ரெண்டாவது, மூணாவது, சந்திரபாபு நாயுடுவை கடைசி நேரத்தில் தூக்கி உள்ளே வச்சு, 2 மாத காலம் உள்ளே வச்சுருந்தான். மாநில திறன் மேம்பாட்டு கழகத்தில் இருந்து அதற்கான ஊதியத்தில் ஒரு முறைகேடு செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுவை தூக்கி உள்ளே வச்சது அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு மேலே ஒரு பெரிய அனுதாப அலையை ஏற்படுத்தி அவரை இன்னைக்கு கிங் மேக்கர் அளவுக்கு போய் உட்கார வச்சது. ரெண்டாவது, அவன் குடும்பத்தை பற்றிலாம் பேசி ரொம்ப ஒரு மாதிரி சந்திரபாபு நாயுடுவை அழுகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி, அடுத்து நுழைஞ்சேன்னா சட்டப்பேரவையில் சிஎம்மாக தான் நுழைவேன்னு சந்திரபாபு சபதம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த சபதத்தை அவர் சாதித்து காட்டினாருங்கிறது வேறு விஷயம். இது மூணாவது ஒன்று, அதை சரியாக சந்திரபாபு நாயுடு பயன்படுத்தினார். ஜெகன்மோகன் அதில் வழுக்கி விழுந்துட்டார். நாலாவது, பிரஜா மேடை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு நிறைய நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கார். அதில் ஒன்று இந்த பிரஜா மேடை, மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய விஷயம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோம்னா சில காட்சிகளை பார்த்துருப்பீங்க, சந்திரபாபு நாயுடுவினுடைய சிலைகள் வந்து உடைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறதுக்கு காரணம் வந்து இந்த பிரஜா மேடை. என்னுடைய குறையை வந்து நான் சொல்கிறதுக்கான இடத்த வந்து எப்படி நீ காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்பு பெரிய அளவில் ஜெகன்மோகன் ரெட்டியை நெஞ்சில் ஈட்டியை வச்சு குச்சின மாதிரியான வேலையை செஞ்சு பிடிச்சி. நாலாவது, 34,000 ஏக்கர் நிலம் மக்களுடைய நிலத்தை கையகப்படுத்தினது. எப்படி இங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறோங்கிற பேரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை காலி பண்ணுதோ அரசு, அந்த மக்கள்லாம் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்களோ, ஆனாலும் அவங்க டிஎம்கேவுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் இங்கே ஆந்திராவில் அப்படி கிடையாது. நீ வந்து செய்கிறது தப்பு அப்படிங்கிறத மக்கள் புரிய வைக்கிறதுக்கு ஓட்டே போடாமல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை துரத்தி அடித்தாங்க. என்னுடைய நிலத்தை என்னுடைய உரிமை என்று நீ எப்படி பறிப்பாய் அப்படிங்கிறது தான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. நாளா போலவரம்னு சொல்லிட்டு ஒரு அணை, அந்த அணையை கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான காசை புறம் ஒதுக்கிட்டு எங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது என் பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் விதண்டாவதமாக மக்கள்கிட்ட பேசி மக்களை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு. அதுக்கு வச்சாம்பாரம் ஆப்புன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆள்காட்டி விரலை காட்டி ஓட்டு போட்டு ஜெகன்மோகன் ரெட்டியை வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் மதுவை ஒழிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் அரசாங்கமே பார் வச்சு நடத்த ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக்னு ஒன்று இருக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட்டை ஏற்று நடத்துறதுக்கு பதிலாக ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துச்சு. இது முழுக்க முழுக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இதனால் ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுவும் பெண்களுடைய ஓட்டு எல்லாமே பறிபோகிறதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு பிறகு கனிம வளக்கொள்ளை, இந்த தாது மணல் மேலே எவன்லாம் கை வைக்கிறானோ, இந்த இயற்கையை எவன்லாம் பால்படுத்துகிறானோ, அவன் குடும்பமும் நல்லா இருந்ததா வரலாறு இல்லை, அவன் கோமகனாக இருந்தான் அப்படின்னா அவனும் வந்து கெட்டான், அவன் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே நடந்தது. ஸோ கனிம வள கொள்ளையிலையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஈடுபட்டதுனால அது ஒரு பெரிய ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுத்துச்சு மக்கள்கிட்ட. மலைகளை எல்லாத்தையும் காலி பண்ணது, இருக்கக்கூடிய தாதுமன்னர்கள் எல்லாத்தையும் திருடினது, இப்படிப்பட்ட வேலைகள்னால் ஆட்சியாளர்கள் மீது பெரிய அளவிலான அதிருப்தி ஏற்பட்டது. இதெல்லாம் தாண்டி தொழில் தொடங்கிறதுக்குன்னு வரக்கூடிய அந்த தொழில் முனைவோர்கள் அவங்கள பூரா அடித்து துரத்தி விட்டாங்க. ரெண்டாவது, அவன் தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவனுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டு, அது மட்டும் கிடையாது, இவ்வளோ கமிஷன் கேட்டு அவனை தொந்தரவு பண்ண உடனே ஏற்கனவே இருக்கிற தொழிலாளர்களும் சரி, இருக்கிற தொழில் முனைவோர்களும் சரி, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆந்திராவை விட்டு வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று கர்நாடகா பெங்களூர் சைடு போனாங்க, இன்னொரு பக்கம் வந்து கேரளா பக்கம் போனாங்க, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம், நான் சென்னை பக்கம் அதிகமான பேர் வந்துட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஆந்திராவை விட்டு இந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே போனதுனால வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி வெளிநாட்டில் இருந்து இந்த அதிருப்தி காரணமாக ஓட்டு போடுறதுக்கு ஆந்திராவுக்கே வந்து பல 100,000 ரூபாய் செலவு பண்ணாலும் பரவாயில்லடா, 1,000,000 கணக்கில் செலவு பண்ணாலும் பரவாயில்லடா, ஜெகன்மோகன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் இங்கே வந்து ஓட்டு போட்டுட்டு போனாங்க. இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இவங்க மட்டும் கிடையாது, சாதாரண அப்பாவி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, நான் கும்பிட்ட சாமியினுடைய கோயில்களை இடித்து தள்ளினா இருப்பா இவர், அதனால தான்ப்பா எனக்கு பெரிய அளவிலான கோபம். 2019 ஜூன் 10ஆம் தேதி ஆரம்பித்த இவங்களுடைய வேட்டை 2021 பெரிய அளவில்
நான் இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ஆளுங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அது எங்களுக்கு மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போச்சு. இருக்கக்கூடிய அந்த இந்து கோயில்களில் நிறையா டெம்பிளை வந்து இடிச்சிட்டாங்க ஆந்திராவில். இது வந்து மக்கள் மத்தியில் அடிப்படையாக ஜெகன்மோகன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைச்சது. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது. கடைசியாக ஒருத்தனுடைய உயிரை பறிப்பது மாதிரி அங்கே மக்களுடைய வழிபாட்டின் மீது கை வச்ச உடனே தான், ஏன்னா ஜெகன் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஒரு வெளியில் பார்க்கும்போது என்ன மாதிரின்னு தெரியாது, பட் வந்து அவங்க ஒரு சிலுவை போட்ட ஒரு நபர்களாக மக்கள் மத்தியில் அறியப்படக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கும்போது தான் தூக்கி சுமக்க வேண்டிய சிலுவையை அடுத்தவர்கள் தூக்கி சுமக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான சில சம்பவங்களை செஞ்சதோட விளைவு கோயில்கள் எல்லாம் இடித்தார். இது அவருக்கு பெரிய அளவிலான நெகட்டிவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறதுனால அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் ஜெகன்மோகன் தோத்தார். ஸோ ஆந்திராவிலிருந்து தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இது தான். இது நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் நல்லா எல்லாருக்கும் நல்லாவே புரியும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. We are